மன நிம்மதியை தரும் பல்வேறு விதமான ராட்டினம் அசத்தும் கோவை அரசு பொருட்காட்சி. கோவையில் மக்கள் தொடர்பு துறை சார்பில் மத்திய சிறை வளாகத்தில் அரசு பொருட்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. கோவையில் ஆண்டுதோறும் கோவை விடுமுறையின் போது அரசு பொருட்காட்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பு ஆண்டிலும் அரசு பொருட்காட்சி துவங்கியுள்ளது. இந்த பொருட்காட்சியை கடந்த 13ஆம் தேதி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். அடுத்த 45 நாட்களுக்கு இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இப்பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, வனத்துறை, வேளாண்மை துறை, காவல்துறை உட்பட 27 அரசு துறைகளும் தங்கள் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் பார்த்து பயன்பெறும் வண்ணம் அரங்குகள் அமைத்துள்ளன. மேலும் மாலை நேரத்தில் குழந்தைகளுடன் பொழுதை கழிக்க சிறந்த இடமாக இந்த பொருட்காட்சி இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.